வணக்கம். ஷோ வித் கார்த்திக் மாயகுமார். இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசுர குழந்தை பிறந்துடுச்சு, இதை வந்து நர்ஸோட கையை கடிச்சிருச்சு, பெத்த அம்மாவோட குடலை சாப்பிட்டுடுச்சு, இப்படி பல தகவல்கள், நீங்கள் படத்தில் கூட பார்க்காத பல தகவல்கள் அண்மை காலமாக ஃபேஸ்புக்கும் சரி, ட்விட்டரும் சரி, வாட்ஸ்அப்பும் சரி, எல்லாத்துலேயுமே உழவிட்டுருக்கு. இதை ஆக்சுவலாக நிறைய பேர் நம்பி உச்சி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ பாவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே உண்மை கிடையாதுங்க. குழந்தை பிறந்தது உண்மை தான், அந்த டேட் ஆனால் தப்பு தான் அவங்க சொன்னது எல்லாமே. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபுட்டேஜை பார்க்காதவங்க எனக்கு தெரிஞ்சு சமூக வலைதளவாசியில் இருக்க வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஃபுட்டேஜஸை, ஏதோ அசுர குழந்தை மாதிரி தோற்றம் கூட உருவம் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்குது, இது ஆக்சுவலாக ஃபேக்ட் என்ன, இதை பற்றி முழுக்க முழுக்க சொல்கிறதுக்காக தான் இந்த ஷோ. ஸோ உங்களோட அவேர்னஸ்க்காக மட்டும்தான் இன்னைக்கான எபிசோடு இருக்க போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாங்க. முதல்ல இந்த வதந்தி, இப்போ பரவச்சன்னு சொல்லலை, அதை வதந்தி இதை பற்றி முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒன்றுனா சொல்கிறேன். வதந்தி பார்த்தீங்கன்னா நவம்பர் 22ஆம் தேதி, போன மாதம் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அப்போ தான் முத முதல்ல இது வந்து தமிழகத்தில் அதிகமாக உழவு ஆரம்பிக்குது இந்த செய்தி. இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வருது. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ள கருவறையில் 11 மாதங்கள் இருந்து அதுக்கப்புறமா பிறந்திருக்கா, எங்கே, அசாமில். பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கண் எல்லாமே ரொம்ப சிகப்பாக இருந்திருக்கு, மீனோட கண்கள் மாதிரி இருந்திருக்கு ஷேப்பு, காதுகள் இல்லை, அதுக்கு பதிலாக துளைகள் இருந்திருக்கு, மூக்குகளில் நாசி துளைகள் இருந்திருக்கு. குழந்தையோட உடல் அமைப்பில் தோல் பார்த்தீங்கன்னா மனுஷன் தோலை விட பல மடங்கு தடிமன் கொண்டதாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும், இது ஒரு அசுர குழந்தை, இது வந்து டீமன் அமுச்சு வச்ச குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பு மக்கள் பார்த்தீங்கன்னா அனுமார் அவதாரம் தான் இது, நம்மளோட கடவுள் தான் நம்மக்கிட்ட அவதாரம் எடுத்திருக்காரு நம்ம பூமிக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பில் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பலர் ஒரு பக்கம் அந்த குழந்தைக்கு வரவேற்கிற விதமாக சில கருத்துக்களை முன்வைக்கிறதும், இன்னொரு பக்கம் எதிர்கருத்துக்களை முன்வைக்கிறதுமா இந்த விஷயம் போக ஆரம்பிச்சுது. இது சமூக வலைதளம் பேசுபொருளாக மாறாமையாக இருக்கும், இதுவும் பேசுபொருளாக மாறிச்சு. இது உண்மையாக பொய்யா, இது கிராஃபிக்ஸில் பண்ணோட இவ்வளோ தெளிவாக வந்திருக்காத வீடியோ என்ன தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பல பேர் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு நீ வீடியோவை காமிச்சிடலாம் சொல்லி சில பேர் கேட்பீங்க, அது வேண்டாங்க. ஏன்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட மனநிலையும் மாறும், அப்படி தான் இருக்கும். பார்க்குற நமக்கே இப்படி இருக்குன்னா, இது போல் குழந்தைய பெற்ற பெற்றோர்களோட மனநிலையை யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களோட கஷ்டத்தில் எரிஞ்சிட்ருக்க நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற விதமாக தான் பல பேர் இது போல் தகவல்களை தவறாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது போல் பரவன செய்தி தான் இது. இதில் ஒரு படி மேலேயும் போய் என்ன சொன்னாங்க, அதாவது வதந்தியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் குழந்தைய அம்மாவோட வயிற்றுலேருந்து எடுத்துட்டாங்களாம், எடுத்ததுக்கப்புறமா நர்ஸோட கை விரல்களை குழந்தை கடிச்சிருச்சான். இது முதல் பேய் கதை. ரெண்டாவது பேய் கதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட குடல் இருக்குல்ல உள்ளே, அப்போது உள்ளே இருக்கும்போதே குழந்தை அம்மாவோட குடலெல்லாம் சாப்பிட்ருச்சு. இது ரெண்டாவது பேய் கதை. மூணாவது பேய் கதை என்ன சொல்கிறேன், இதுதான் மேசிவ் வேறு லெவலு. 17 விஷ ஊசிங்க ஒரு குழந்தைய சாகடிக்கிறதுக்கு 17 விஷ ஊசிகள் செலுத்தப்பட்டுச்சு, இதை செஞ்சது டாக்டர்ஸ் தான் சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்குற பேரில் பலர் பல தகவல்களை, அதாவது வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மூணு மிகப்பெரிய பேய் கதையை சுமந்துக்கிட்டு தான் அசுர குழந்தை அப்படின்ற படத்தோட டைட்டிலே மிஞ்சிற அளவுக்கு ஒரு ஹோக்ஸ், ஒரு வதந்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சுது. குறிப்பாக இதுக்கு பேஸ்மெண்ட்டாக இருந்த தளம்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் தான் இதை பற்றின வீடியோவும் சரி செய்தியும் சரி மிகப்பெரிய அளவில் பரவச்சிங்க. நீங்கள் கேட்கலாம், அப்போ வீடியோ ஃபேக்காக இதுமாரி ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. வீடியோ உண்மை, அந்த வீடியோ உண்மை, அதில் நீங்கள் பார்த்த குழந்தையும் உண்மை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது சார்ந்து சொன்னாங்க பற்றியில் இவ்வளோ பேய் கதைகள், எல்லாமே பேய் கதைகள் மட்டும்தான், எதுவுமே நீங்கள் நம்ப வேண்டாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டே நிறைய பேர் யூடியூபர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, சரி கண்டென்ட் நல்லா இருக்கே, இதை வச்சு நம்ம பண்ணலாம், வியூஸ் நல்லா போகணுன்ற நம்பிக்கையில் நிறைய பேர் வீடியோஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பிட்ட சில சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை லூப் மோடில் போட்டதுனால இது கம்யூனிட்டி வயலேஷன், இது வந்து யூடியூப்பில் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், இந்த விதிகளை மீறி நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க, இது ஆக்சுவலாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ஸ் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு வீடியோவில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. 22ஆம் தேதி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ட்ராவலே போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ பயங்கரமாக பேசப்பட்டு இருந்துச்சு, ஆனால் தமிழகத்தில் அதிகமாக பேசப்படுது பார்த்தீங்கன்னா நவம்பர் 22ஆம் தேதி, இதுக்கப்புறம் தாங்க. ஓகே, ஃபேக்ட் இதில் என்ன, உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை சாஃப்ட்வேர் மூலமாக செக் பண்ணி பார்த்தோம், நம்ம கூகுள் யூடியூப் இருக்கலாம், அதோட சாஃப்ட்வேர் மூலமாக செக் பண்ணி பார்த்தப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடந்த July 21ஆம் தேதி யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு, பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இருக்க உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை உண்மையிலே பிறந்தது நம்ம பீகாரில் தான், அது உண்மை. 2017 பிறந்த குழந்தை, இந்த குழந்தையே தான் எல்லாருமே நீ அசுர குழந்தை, அனுமாரோட அவதாரம் அது இதுன்னு சொல்லி ஏதோ பயங்கரமாக பேசி ஒரு பக்கம் மூடநம்பிக்கையாக பார்க்க ஆரம்பித்து எதிர்கணைகள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதரவுக்காரங்கள் என்னென்னமோ போயிட்டுருங்க இந்த விஷயங்களில். அந்த முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாம் இந்த குழந்தைக்கும் பொருந்தும், இந்த ஒரு வீடியோக்கும் பொருந்தும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பீகார் மக்களும் பயங்கரமாக செஞ்சாங்க, இந்தளவு பேசப்பட்டு இருந்த விஷயம். இதில் ஆக்சுவலாக குழந்தையோட அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்களுக்கு கல்வி அறிவு போதிய அளவில் கிடையாது. பீகாரில் 2017 அந்த குழந்தை பிறந்தப்போ
அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வந்து குழந்தையை பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு இது உண்மை. பெற்றோர்கள் நான் குழந்தையை பார்க்க மாட்டேன் சொல்லி, ஏன்னா கொடூரமாக இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லவே நான் பார்க்கவே மாட்டேன் சொல்லி குழந்தைய புறந்தள்ள விஷயம்லாம் நடந்துச்சு. ஏன்னா ஊர் மக்கள் அவ்வளோ பயமுறுத்திருந்தாங்க அவங்க பெற்றோர்களை, இது வந்து அசுர குழந்தை அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளோ நெகட்டிவ் தாட்டை விதைக்க முடியுமோ அவ்வளோ நெகட்டிவ் தாட்டை பெற்றோர்கள் மனசில் விதைச்சி விட்டாங்க. ஸோ ஊர் மக்கள் சொல்லவா வேணும், அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயே சொந்தக்காரங்களை பயப்படுறவங்க தான் இங்கே அதிகம். அவன் என்ன சொல்லுவானோ இவன் என்ன சொல்லுவானோன்னு பெற்றோர்களுக்கு அதே மனநிலை. கல்வி அறிவு போதிய அளவில் அங்கே இல்லை, அதுதான் பேஸ்மெண்ட் பிரச்சனையே. ஒருவனோட கல்வின்னு ஒன்று இருந்தாலே போதுங்க அந்த சமுதாயத்தையே மாற்ற முடியும். இதுக்கு இந்த விஷயம் ஆகச்சிறந்த உதாரணம். ஸோ கல்வி அறிவு இல்லைன்றதுனால மூட நம்பிக்கையில் முழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க அந்த குழந்தைய ஒரு நாள் தான் நீடிச்சிருக்கு, ஒரு நாள் மட்டும்தான் அந்த குழந்தை உயிரோடு இருந்திருக்கு. பீகாரில் 2017 பிறந்த குழந்தைன்னு சொன்னால ஒரே ஒரு நாள் மட்டும் தான் உயிரோடு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் குழந்தை இறந்துருக்கு. இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க மருத்துவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டாக்டர் கிடையாது ஆனால் நான் படித்த விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மருத்துவர்கள் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சொந்தத்திலே அதிகமாக திருமணம் செய்கிறாங்களே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன்களோட அந்த ஒப்பீட்டு விகிதம் கொஞ்சம் ஒத்து போகுமா. மற்ற அசலில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கும் குடும்பத்தில் தான் சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறதுக்கோ ஜீன்ஸோட ஒப்புமைகள் அதிகமாக இருக்குமா. இது மாதிரி இந்த குறிப்பிட்ட மரபணு கோளாறு, இது ஆக்சுவலாக ஒரு கோளாறு, அதுவும் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சம்மந்தமான ஜீன்ஸ் குறைபாடு உள்ள ஜீன்ஸ் நீங்கள் சொந்தத்திலே திருமணம் செய்கிறப்போ அதிகமாக இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இணைஞ்சதுன்னா இது போல தான் குழந்தைகள் பிறக்கும்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேர் நம்ம வேடிக்கையாக பார்த்துருந்துருப்போம், சொந்தத்தில் நீ கல்யாணம் பண்ணாதா வேணாம் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் சொல்லி பல பேர் சொல்லி கேட்டிருக்கோம். அது இங்கே நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. இது போல் நிறைய மரபணு குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறப்பதன் மூலமாக. ஓகே, என்ன தான்ப்பா சொல்ல வர இந்த விஷயம் என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து முதலே சொன்னல ஒரு மரபணு கோளாறு, இது சார்ந்த ஒரு விஷயம் தாங்க, வேற எதுவும் இல்லை. இதுக்கு பேர் ஹெலிகூன் இக்தியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை கருவில் இருக்குல்ல, குழந்தை கருவில் இருக்கும்போது ஒவ்வொரு உறுப்பாக ஒவ்வொரு உடல் பாகமாக குழந்தைக்கு உருவாக ஆரம்பிக்கும். அந்த நேரங்களில் முக்கியமாக டிஎன்ஏக்கள் தான் அதிகமான செயல்பாடுகளை ஈடுபடும். அது உத்தரவு பிறப்பிக்க தான் எல்லா ஃபங்க்ஷனும் உள்ளே நடக்கும். தாயோட கருவறைக்குள்ளே குழந்தை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தையோட தோல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ABCA12 அப்படின்ற ஜீன் கட்டளை பிறப்பிக்குமா, புரோட்டீன் அதிகமாக சுரக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அது ஒரு ஃபேக்டரி மாதிரி தான், நம்ம உடம்பு இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஹார்மோனும் சரி ஒவ்வொரு டிஎன்ஏ சரி ஆர்டர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு வேலையாக நடக்கும் செல்களுக்கு. இதுதான் பேசிக்குங்க. ஸோ ABCA12 அப்படின்ற ஜீன் புரோட்டீன் உருவாக்கத்தை தூண்டுறதுக்கான அந்த கட்டளைகளை பிறப்பிக்கும். இந்த குறிப்பிட்ட ஜீனில் கோளாறு ஏற்படுது, கட்டளைகள் சரியாக பிறப்பிக்கப்படலை, சரியான எக்ஸிக்யூஷன் நடக்கலை அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹெர்லிகூன் இக்தியோசிஸ் அப்படின்னு பேருங்க, வேறு எதுவுமே கிடையாது, புரியுதா? ஸோ இந்த குறைபாட்டு உள்ள குழந்தைய தான் எல்லாருமே அசுர குழந்தை, இவங்களோட அவதாரம் அவங்களோட அவதாரம், எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும், இதுக்கிட்டே போகக்கூடாது, இப்படி பல விஷயங்களில் அந்த இயற்கையாக பிறக்கிற குழந்தைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுருக்கு. 300,000 இப்போ 300,000 குழந்தைகள் பிறக்குதுன்னா அதில் ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட கோளாறு ஏற்படுமாங்க, ஹெர்லிகூன் இக்தியோசிஸ் அப்படின்ற கோளாறு. ஹெர்லிகூன் இந்த குழந்தைங்களுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஹெர்லிகூன் பேபிஸ்ன்னு சொல்லுவாங்க. குறைபாடோடு பிறக்கிறாங்களே குழந்தைங்க, இவங்களுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஹெர்லிகூன் பேபி அப்படி தான் கூப்பிடுவாங்களே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குணப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 ரேர் கேஸ் இது. ஏன்னா இப்போது எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லோரும் இவ்வளோ வருஷம் போராடிட்டு இருக்காங்க, முடியல. கேன்சருக்கு முற்றுமுழுதாக பூரணமாக குணப்படுத்துகிற மருந்து கண்டுபிடிக்கிறதோ இயலாத காரியமாக தான் போயிட்டுருக்கு. இதெல்லாமே வழக்கத்தில் தொன்று தொட்டு இருக்கிற நோய்கள், அதுக்கு எதுவும் பண்ண முடியல. இது ரொம்ப 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 ரேர் பீஸ்னு சொல்லிட்டேன். இது போல் குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கிறது 300,000 ஒரு குழந்தைக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மருந்துன்றது கண்டுபிடிக்கப்படலைங்க, அதுதான் உண்மை, ஒத்துக்க வேண்டிய உண்மை. ஆனால் இது போல் மரபணு கோளாறு ஏற்படுற குழந்தைகளுக்கான வீரியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதையே 3 டைப்பாக பிரிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதோட வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும். குழந்தைங்களோட இப்போ நீங்களே கேட்கலாம், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், இப்போ வரைக்கும் குழந்தைங்க ஜல்லாக சிரித்து பேசும் வளர்ந்த நிலையில் கூட இருப்பாங்க, நிறைய பேர் பேரண்ட்ஸாக கூட இருப்பாங்க. அந்த ஹெர்லிகூன் இக்தியோசிஸ்னு ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டவங்க இவங்களாம் எப்படி போய் உயிரோடு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதோட வீரியத்தை பொறுத்து தாங்க, வேறு எதுவும் இல்லை. இதோட வீரியம் அதிகரிச்சதுன்னா அவங்களால உயிர் பிழைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வீரியம் குறைய குறைய அதோட செயல்பாடு தன்மை மாற மாற தான் அவங்கள உயிர் பிழைக்கிற தன்மை கொஞ்சம் அதிகரிக்கும், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு இது வரைக்கும் குணப்படுத்துகிற மருந்து எதோ கண்டுபிடிக்கப்படலான்னு சொல்லிட்டேன். ஆனால் குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக இவங்களோட ஆயுட்காலத்தை அதிகரிக்க முடியும், அதுக்கான மருந்துகள் இருக்குது. ஓகே, பாதிப்பு தோற்றம், ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது காரணமே குழந்தைங்க அந்த தோற்றத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால தான். இதோட பாதிப்பு தோற்றம், இந்த குறிப்பிட்ட ஹெர்லிகூன் இக்தியோசிஸில் பாதிக்கப்பட்டவங்களோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீன் செதில் இருக்குல்லங்க, அந்த செதில் எல்லாம் உங்களோட தோல் மேலே இருந்து உங்களோட தோள்கள் இப்போ சாதாரணமாக இருக்குன்னா இது 3 மடங்கு இன்னும் தடிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், தடிமனாக இருந்தால் அதுக்கு மேலே மீன்களோட செதில்கள் இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்குமாங்க. ஒன்று. ரெண்டாவது, சிவந்த கண்கள் இருக்குமா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு காதுகள் இருக்காது, அதுக்கு பதிலாக துளைகள் மட்டும்தான் இருக்கும்.
ரெண்டு நாள் அதில் இருந்து ஒரு மாதம் இது வரைக்கும் மட்டும்தான் இவங்களோட ஆயுட்காலமே இருக்குமாங்க. முன்னே சொல்லியிருந்தால இந்த ஹெலிகன் இக்தோசில் பாதிக்கப்பட்டவங்களோட ஆயுட்காலம் சொல்லிட்டேன், இவ்வளோ தான் இருக்குமா. இவங்களில் அதிகமாக இறக்குறவங்க எதுக்காக என்ன ரீசனுக்காக இந்த ஹெலிகன் இக்தோசிஸில் பாதிக்கப்பட்டவங்க இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோள்கள்லாம் ரொம்பவே தடிமனாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு மூச்சு விடல சிரமம் ஏற்படுமா. ஸோ மூச்சு திணறலை கட்டுப்படுத்த முடியாமல் தான் அதிகப்படியான குழந்தைகள் இறக்குதாங்க. வேறு எந்த விதமான எக்ஸ்டர்னல் காரணங்களும் இது கிடையாதான், முக்கியமான காரணங்கள் எதுவுமே கிடையாது, இது ஒன்று மட்டும்தானா. ஓகே, அடுத்ததாக இந்தியாவுக்கு வாங்க. இந்தியாவில் எப்போ முதல் முறையாக இந்த ஹெலிகன் குழந்தை பிறந்தது, பேபி பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 ரொம்ப வறுமையில் வாடிட்டு இருந்த மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு விவசாய குடும்பத்தில் தான் மொதல் ஹெலிகன் பேபி இந்தியாவில் பிறக்குது. இது ஆக்சுவலாக அஃபிஷியல் டேட்டா, ஆனால் இதுக்கு முன்னாடி இந்திய அரசுக்கு தெரியாமல் கூட இந்த குழந்தை பிறந்திருக்கலாம், அது வேற கதை, இப்போ இதுக்குள்ளே வாங்க. ஸோ குழந்தை பிறந்திருக்கா, மொதல் குழந்தை இந்தியாவில், 3 மடங்கு வரைக்கும் அந்த குழந்தைக்கு தோல் அதிகமாக இருக்குது, அதாவது தடிமன் அதிகமாக இருந்திருக்கு. அந்த குழந்தையோட ஒட்டுமொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 1.2 kg தான் அந்த குழந்தையோட வெயிட் இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு கண் பார்வை சுத்தமாக இல்லைங்க, ஏன்னா முழுக்க முழுக்க ரெட்டிஷாக இருந்திருக்கு கண், கண் பார்வை சுத்தமாக இல்லை. அந்த குழந்தைக்கு மூக்கு இல்லை, மூக்கில் அந்த நாசி துளைகள் மட்டும்தான் இருந்திருக்கு, மூக்கு ஷேப் சுத்தமாக கிடையாது. குழந்தை பிறந்த 2 நாளில் இறந்துருச்சுங்க, அந்தளவு வீரியம் மிகுந்ததாக இருந்திருக்கு அந்த மரபண கோளாறு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்தியாவில் இந்த ஹெலிகன் அப்படின்ற பெயர் பிரபலியமாக ஆரம்பிக்குது. ஓ, இது வந்து ஆக்சுவலாக மரபணு கோளாறு போல இருக்குது, இதை தான் நம்ம எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம், அப்போ தான் கொஞ்சம் அவேர்னஸ் எல்லாருக்கும் வருது இந்தியாவில். ஓகே, இந்தியாவை பார்த்துட்டோம், இப்போ உலக அரங்குக்கு வாங்க. மனுஷ குலத்துக்கு எப்போ இருந்தால் ஹெலிகன் அப்படின்ற ஒரு பெயர் கேட்குறாங்க முத முறையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1750 தாங்க. அப்போ என்ன நினச்சா பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து மிகப்பெரிய பாதிரியார் ஒருத்தர், ஆக்சுவலாக மருத்துவர்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதில் எந்த உண்மைன்னு தெரியல, ஆனால் பாதிரியார் அப்படின்றது அபிஷியல் டேட்டா. அவர் பேர் ஆலிவர் ஹர்ட். இவர் என்ன பண்ணுறாரு, டைரியில் எழுதியிருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது, ஓ இப்படி கூட குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் டைரியில் என்ன எழுதியிருந்தார்னா, 5 April 1750 அன்னைக்கு ஒரு வித்தியாசமான குழந்தை பிறந்திருந்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன். அது முதல்ல ஒரு குழந்தைன்னு கூட மென்ஷன் பண்ணலங்க, அது பிறந்துச்சு, இட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தார் யார், ஆலிவர் ஹர்ட் அவர்கள். என்ன குழந்தை இப்படி பிறந்திருக்கு, குழந்தை இப்படி இருக்காதே சொல்லிட்டு, அது இது இப்படி தாங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், குழந்தைன்னு கூட அவங்க ஒத்துக்கலை. ஓகேவா, அதுக்கப்புறம் டைரியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதன் தோற்றம் பற்றி விவரிக்க எனக்கு அச்சமாக உள்ளதுன்னு சொல்கிறாரு. ஒரு குழந்தையோட உடல் அமைப்பை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு அந்த டைரியில் அவர் நோட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த குழந்தையோட தோல் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தடிமனாக இருந்துச்சு, ஒரு மீன் செதிலெலாம் நீங்கள் தோலில் அங்கங்கே வச்சுனா எப்படி இருக்கும், அதை நான் பார்த்தேன். அந்த வடிவம் ஒட்டுமொத்தமாகவே சாதாரண மனுஷங்களோட வடிவத்து கூட கொஞ்சம் கூட ஒத்து போகலை, அவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழந்தைக்கு பெரிய வாய் இருந்துச்சான், பற்களோட எண்ணிக்கை குறைவு, வாய் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, உதடுகள் வீக்கம் பயங்கரமாக இருந்துச்சு, அந்த குழந்தைக்கு மூக்கு காது ரெண்டுமே கிடையாது, துளைகள் மட்டும்தான் இருந்துச்சு, இரத்த கட்டிகள் உடல் முழுவதும் பார்க்க முடிஞ்சுது, இப்படி பல விஷயங்களை சொல்கிறார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன் அது போல ஒரு குழந்தைய பார்க்குறாங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் அதை எப்படி விவரிப்பீங்க, அந்த சுச்சுவேஷனில் உங்களை நீங்களை கற்பனை பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் ஆலிவர் ஹர்ட் எதுக்காக இது போல் சில வார்த்தைகளை அந்த டைரியில் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமா தான் ரிசர்ச்சை சொன்னால் மூவாக கடைசியாக வந்து, ஓகே இது ஒரு மரபணு கோளாறு, இதனால தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான விஷயத்துக்கு எல்லாம் வராங்க. ஓகே, இதோட ஹிஸ்ட்ரி பார்த்துருமா. இப்போ அடுத்து ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது, இதுக்காக நான் பதில் ஒன்று தெரிஞ்சால் காமர்ஸில் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்க, சேர்ந்து கான்செப்ட் பண்ணலாம். மொதல் கேள்வி, வதந்திகளை பரப்புறதுல வாட்ஸ்அப் செயலி பெரும் பங்காற்றதை நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சுல, அப்போ வாட்ஸ்அப் சரி ஃபேஸ்புக் சரி எல்லாருமே மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாடுகள், அதுக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அந்த நிர்வாகங்கள்லாம் மத்திய அரசோட கிடுக்கப்படியும் சரி, அமெரிக்க அதிபர் தேர்தலில் நடந்த பல விஷயங்களும் சரி, இப்போ இருக்க தீர்வு கிடைக்காமல் போயிட்டுருக்கு, முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா முதல்ல எவ்வளோ பேருக்குலாம் நம்ம ஒரு மெசேஜ் எடுத்து அனுப்பிச்சி விடலாம், ஃபார்வர்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா 5 நபர்களுக்கு மட்டும்தான் ஒரே டைமில் நீங்கள் அனுப்ப முடியும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் 5 நபரும் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு வதந்திகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதே வாட்ஸ்அப்புக்கு திரும்பவும் மிகப்பெரிய இடி இறங்குற விதமாக இது போல் வதந்திகள் பரப்பப்பட்டு இருக்கு. இது நம்ம சாமானிய மக்களுக்குள்ளே உழவிட்டுருக்கிறது பிரச்சனை இல்லை, மத்திய அரசோட காதுகளுக்கு இந்த விஷயம் போச்சு அப்படின்னா அவங்க திரும்பவும் வாட்ஸ்அப் நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ 5 பேருக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா, இதுக்கப்புறம் அதுவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப டவுட் தான். ஸோ வாட்ஸ்அப் இதோட என்னென்ன நடவடிக்கைகள்லாம் கண்ட்ரோல் பண்ணால் இது போல் வதந்திகள் பரவதை தடுக்கலாம், இதில் உங்களோட கருத்து என்னவாக இருக்குது? 2வது கேள்வி, சமூக வலைதளங்களில் புரளி பரப்புறத எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னா அரசு என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும் அடுத்த விஷயம், அரசு என்னென்ன மாதிரி கட்டுப்பாடுகளை விதிக்கணும் இந்த விஷயத்தில்? 3வது கேள்வி, பொய் செய்திகளை பகிர்வதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும்,
இப்போ ஒரு நியூஸை பார்க்குறீங்க, உதாரணம் இந்த பேபி ஃபார்மில் ஒரு நியூஸ் ஒன்று இருக்குல்ல, பிறந்திருக்கு அசுர குழந்தைன்னு சொல்லிட்டு, இதே போல் ஒரு ஆர்டிக்கலையோ வீடியோவோ நீங்கள் வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கில் எதனா பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஷேர் பண்ணலாமா வேண்டாமன்றதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? இது நம்பகத்தன்மை வாய்ந்த செய்தியா இல்லை நம்மளை குழப்பிற மாதிரி பல பேரை குழப்பறதுக்கு எவனோ ஒருத்தர் பார்த்த வேலையாண்டது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் என்னது ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதனோட மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி, உங்களுக்கு ஹெலிகுன் குழந்தை பிறக்குது, ஹெலிகுன் பேபி பிறக்குது அப்படின்னா உங்களோட அடுத்த கட்ட முடிவு என்னங்க? இதுக்கு பதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைப்பத்தட்டிக்கல் தான், ஆனால் இதுக்கான பதிலை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அடுத்த ஐந்தாவது கடைசியும் கேள்வி, ஹெலிகுன் விஷயத்தில் மூட நம்பிக்கை புகுகிறது அப்படின்னா மக்களோட அறியாமை உச்சத்தை தொட்டிருக்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இதாங்க என்னோடய ஐந்தாவது கேள்வி. ஸோ என் மனசில் இருந்து ஐந்து கேள்விகளை முன்னாடி முன் வச்சுட்டேன். இதுக்கான பதில் ஒன்று தெரிஞ்சால் காமெண்ட்ஸில் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணி சேர்ந்து கான்செப்ட் பண்ணலாம். அடுத்த ஷோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.